ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தமிழ் ரெயின்போவல் சேனல் நம்ம சேனலில் ஆஃப்டர் டெலிவரி ஹேர்லாஸ் ப்ராப்ளம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட தமிழ் ரெயின்போவல் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப்டர் டெலிவரி ஹேர் லாஸும் நமக்கு பெரிய ப்ராப்ளம் தாங்க முடி அப்படியே தலையிலேருந்து கொத்து கொத்தாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஹேர் லாஸும் குழந்த பிறந்து த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் ஹேர் அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் ப்ரெக்னன்சி டைமில் ஈட்ரோஜன் வந்து ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் டெலிவரி ஆனதும் இந்த ஈட்ரோஜன் ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாயிடும் அதனால தான் நமக்கு ஹேர் லாஸ் ஆகுது ஆஃப்டர் டெலிவரி உடம்பு பழைய ஹெல்த் கண்டிஷனுக்கு வரதுக்கே நாளாகும் அதிக ஸ்ட்ரெஸ் பேபி இருக்கிறதுனால நல்லா டைமுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது பாடி எப்பவும் டயர்டாக இருக்கிறது போலே இருக்கும் இதுவும் முடி கொட்டுறதுக்கு ஒரு பெரிய காரணம் அண்ட் பேபி வைட்டில் இருந்தப்போ ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறைய எடுத்திருப்போம் ஆனால் குழந்த பிறந்ததுமே ஹெல்த்தி ஃபுட்ஸாக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் இதுவும் ஒரு ரீசன் தாங்க இவ்வளோ நேரம் ஆஃப்டர் டெலிவரி ஹேர் லாஸ் ப்ராப்ளத்துக்கான ரீசன்ஸ் பற்றி பார்த்தோம் இப்போது இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம முடியை எப்படி பாதுகாத்துக்கலான்னு பார்க்கலாங்க ஈரத்தலையோட தளவாரக்கூடாது நிறைய தண்ணி குடிக்கணும் கெமிக்கல் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணணும் எல்லாருமே பேபி வயிற்றில் இருக்கப்போ விட்டமின் டேப்லெட்ஸு போலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் இது எல்லாமே எல்லாருமே ரெகுலராக இருப்போம் ஆனால் டெலிவரி ஆன உடனேயுமே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ இந்த விட்டமின் டேப்லெட்ஸு அப்புறம் வந்துட்டு போலிக் ஆசிட் டேப்லெட் இது எல்லாமே குழந்த பிறந்து ஒன் இயர் வரைக்கும் மாதிரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கலனா கூட இரும்பு சுத்தம் போலிக் ஆசிட்டும் விட்டமின்ஸும் அதிகமாக நிறைஞ்ச காய்கறி பழங்கள் கீரைகள் எல்லாமே எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளாக பாதாம் பேரிச்சம்பழம் நெல்லிக்காய் பப்பாளிப்பழம் மாதுளப்பழம் ஆரஞ்சு எலுமிச்சை பருப்பு வகைகள் பயிர் வகைகள் பீட்ரூட் இதில் எல்லாத்துலேயுமே போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இதெல்லாம் எடுக்கிறதுனால முடி உதிர்வு நல்லாவே குறையுங்க கீரைகளில் பொன்னாங்கண்ணி கீரை வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாமே சாப்பிட்லாம் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா நம்ம பேபி வயத்தில் இருக்கும்போது எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்தோமோ அது எல்லாமே நம்ம குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறது வரைக்குமே எடுக்கும்போது நம்மளுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளமே வராதுங்க இந்த வீடியோவில் ஆஃப்டர் டெலிவரி எதனால் ஹேர் லாஸ் ஆகுது ஹேர் இருந்து நம்மளோட ஹேரை எப்படி பாதுகாக்கலாம் என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேர் லாஸ்க்கு வெரி எஃபெக்டிவ் ஹெல்த்தி ஹோம் ரெமிடி பற்றி பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் சரி உங்களுக்கு தேவைப்படுற தகவல்களையும் சரி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுற தகவல் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேங்க என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்